அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களையும் எதிரே அமர்ந்திருக்கும் சான்றோர்களையும் என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழிகள் அனைவருமே மகளிர் தினத்தை பற்றி அனைத்தையுமே கூறிவிட்டனர். நேரம் கருதி நான் இரண்டு கருத்துக்களை மட்டுமே சொல்கிறேன். முதலாவதாக நம்ம துணை மேயர் சாரதா மேம் சொன்னாங்க, நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் ஒன்று சொல்லணும்னா, ஆணுக்கு யார் தந்தா சுதந்திரம், பெண் யாரிடம் பெற வேண்டும் சுதந்திரம்? நம்ம கையில் என்ன விலங்கா பூட்டி வச்சுருக்காங்க ஆண்கள்? நம்ம கைகள் கட்டப்படவில்லையே. நம்ம நாமே மாற்றிக்கிட்டு நமக்கு நாமே வந்து தர வேண்டும் சுதந்திரம், பெற வேண்டும் உரிமைகளை. சமூகத்திற்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா துறைக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நானும் பத்திரிகையை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் ஒன்று வந்து உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுன்னா பொது சேவை, அரசியல் அப்படின்னு பல துறைகளில் வந்து வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அவர்களை பாராட்டுறாங்க, நிச்சயமாக பாராட்டுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்லரசர் ஐயா, டாக்டர் பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் தான் பெண்களை பாராட்டி இந்த விழா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்ததுனாலும் மற்றவங்கள்லாம் என்னென்னா, சின்னதாக ஒரு பெண்கள் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பெருசாக போட்டுடுறாங்க. ஒரு பக்கத்தில் நிற்கிறவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா உடனே அதை அசிங்கப்படுத்தி தப்பு தப்பாக போட்டு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ சாரதா மேம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இயல்பாக நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியை வந்து எப்படி வந்து எல்லாம் வந்து மீடியா மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குங்க. பெண்களை தயவு செஞ்சு இப்படி இழிவு பண்ணாதீங்க. டிஎஸ்பி மேம் சொன்னாங்க, தையல் நாயகி மேம் சொன்னாங்க, பேசுகிறவங்க பேசட்டும், நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்குறது தான் கரெக்ட் அப்படின்னு. கரெக்டு தாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், நம்மளோட நலமிரிமிகள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? உனக்கு இது தேவையா? ஒழுங்காக வீட்டோட இரு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்க? மானம் மரியாதையை விட்டுட்டு இப்படி ஒரு வேலையும் டேஷ் பண்ண வேண்டான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்க? கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறாங்க, அதுதான் நடக்குது. ஒரு பொதுவெளியில் வந்து பெண்கள் வந்து நல்லா முறையாக முன்னேறிட்டு வரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வேறவங்களுக்கு நடக்கும்போது பார்த்து கூட என்ன பண்ணிடுறாங்க, நீ போனேன்னா உனக்கு இதுதான் நடக்கும், தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்லி வீட்டிலையே வந்து அவங்கள வந்து நிறுத்திடுறாங்க. இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த சமுதாயத்துக்குல வந்து செய்யணும் அப்படின்னா பத்திரிக்கை, மீடியா எல்லாருமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் தினத்தில் வந்து இதை நான் கண்டிப்பாக பேசுனா நிறைய பேர் எதிர்ப்பாங்க, ஆனால் இதை பேசி தான் தீரணும், வேறு வழி இல்லை. பொண்ணுக்கு வேறு யாரும் எதிரி இல்லைங்க, பெண்ணுக்கு பெண் தாங்க எதிரி. மாற்றம் முதல்ல நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்கணும். பெண்கள் வீட்டிலருந்து பெண்கள் ஆரம்பித்தா தான் இது மாறும். ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை பெம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நடத்துகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. சாப்பிட்ற விஷயத்தில் ஆரம்பித்து தூங்குற வரைக்கும் பார்ஷியாலிட்டி. பையன் வந்து 12 மணிக்கு வந்தாலும் அவனுக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருந்து கொடுக்கறது, அவன் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கிறத காலையில் பொண்ணுக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறது. இப்படி தாங்க நம்ம பழக்கிறோம், நம்மளே வந்து அதை பழக்கிடுறோம். ஊர் சுத்த விடுறதுலேருந்து வண்டி வாங்கி தரதுலேருந்து பெண்களையும் ஆண்களையும் நம்மளே வந்து பிரித்து வச்சிடுறோம். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பெண் தான் செய்யணும்னு பெண்ணுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ மாற வேண்டியது நம்ம தாங்கப்பா மாறணும். பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பையனுக்கு சொல்கிறோமா? மற்ற பொண்ணுங்க எல்லாத்தையும் அம்மாவா அக்காவா தங்கையா மட்டும்தாண்டா பார்க்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறீங்களா? செய்கிறோமா? கண்டிப்பாக செய்கிறதில்ல. இப்போ வெளியிலையும் பஸ்ஸுலையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாகரிகம்ன்ற பேரில் கண் கூசும்படி மிக அசிங்கமாக அநாகரிகமாக நடந்துக்கிறாங்கங்க. குழந்தைங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால நிறைய குழந்தைகளை பார்க்குறேன், தினம் தினம் பார்க்குறேன். இப்படியே போனால் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 25 வருஷம் கழித்து பழைய கதை வருதா இல்லையா பாருங்கள். படித்தது போதும், இதோட நிறுத்திக்கோ, வெளியவே போகாத அப்படின்னு குழந்தைங்களை சொல்கிற நிலைமை வரும். ஆனால் அது ஆண் பிள்ளைக்கு நடக்குமா பெண் பிள்ளைக்கு நடக்குமான்றத வருங்காலம்தான் முடிவு செய்யும். சமூக நலம்பிரிமிகள், இங்கே இருக்க ஆளுமைகள் எல்லாருமே வந்து உன்னை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை தடுமாறிய குழந்தைகளை கண்டால். ஸோ இந்த குழந்தைகள் மேலே அதிகப்படியான அக்கறை செலுத்தி இவர்களை மாற்ற முயற்சியை தயவு செஞ்சு எடுங்க. எல்லாரும் வேறு வேறு அவேர்னஸ் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அந்த இதோட சேர்ந்து இந்த குழந்தைகளை மாற்றும் முயற்சி மேற்கொண்டாலொழிய நம்ம வந்து வருங்கால சமுதாயம் மிகவும் மோசமான நிலைமையில் போய் நிற்கும் அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த நலம்பரிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவருமே வந்து
இந்த சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த குழந்தைகளை மாற்ற முயற்சி செய்வோம் அப்படின்றத இந்த மகளிர் தினத்தில் வந்து சொல்லிக்கிறேன். மகளிர் தினத்துக்காக ஒரு சின்ன ஒரு கவிதை, நிகரன கொள்வோம். அனைவருக்கும் ஓரிகர் மட்டும்தானே, எவரும் பிறக்கவில்லையே ஈருயிர் கொண்டு. இதயங்கள் அனைவருக்கும் ஒன்றுதானே, இரண்டாக்கிட முடியுமா இருமாப்பு கொன்று. வாழும் வாழ்க்கை ஒன்றுதானே, பிரிவினை ஏன் பணத்தை கொண்டு. அன்பாலே இரு மனங்கள் இணையும் தானே, அதை பிரிப்பதேனோ ஜாதி வெறி கொண்டு. தாயும் தாய்மொழியும் ஒன்றுதானே, மாற்ற நினைப்பதேன் மடமை கொண்டு. செல்வந்தனும் பாட்டாளியும் ஒன்றுதானே, பிரிப்பதேன் கோவிலிலும் கட்டணம் கொண்டு. நடிகர்களெல்லாம் நம்மை மகிழ்விப்பவர்கள் தானே, கொண்டாடுவதேன் அவர்களை உயர்வாக்கி கொண்டு. பரவசம் ஏன் படுகிறாய் பிரபலங்களைக் கண்டு. பிரிவினை வெல்வோம் நிகரன கொண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானம் என்று பிரிவினை வெல்வோம் நிகரன கொண்டு. நன்றி.